சில்லக்குட்டீஸ், நம்ம இந்த மேங்கோ வச்சு தான் பங்கமாக ஒன்று பண்ண போகிறோம். அது என்னதுன்னா மேங்கோ ஜெல்லி தான். நம்மளுக்கு ஜிலட்டின் தேவை கிடையாது, அகரகர் தேவை கிடையாது. இந்த ரெண்டுமே இல்லாமல் சூப்பராக வீட்லேயே நம்ம ஒரு ஜெல்லி பண்ணலாம். அது எப்படி பண்ணேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட் அதுக்காக ஒரு பெரிய மேங்கோ எடுத்துக்கோங்க. அந்த மேங்கோவில் இருக்க தோலை மட்டும் நம்ம தனியாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். இதுக்காக நீங்கள் வந்து ரொம்பவே பழுத்த மேங்கோ எடுத்துக்கோங்க. ரொம்ப பச்சை லைட்டாக பச்சையாக இருக்கிறது கூட வேணாம். ஏன்னா வந்து அது அரைக்கும் போது வந்து அந்த ரொம்ப புளிப்பு டேஸ்ட்டு தெரியும். ரொம்பவே பழுத்த மாங்கானா ரொம்ப இனிப்பாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ தோலை வந்து ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது சின்ன சின்ன கியூபாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். யாருக்கெல்லாம் இந்த மேங்கோவில் இருக்க லாஸ்ட் வந்து அந்த சீடு மட்டும் தனியாக எடுத்து சாப்பிடுவோம்ல, அது டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கணும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே ஃபேவரட் அப்படி சாப்பிட்றது. ஸோ அந்த மேங்கோ இந்த சீடை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த சின்ன சின்ன அந்த மேங்கோ வந்து கட் பண்ணி சின்ன சின்ன கியூபாக எடுத்துக்கலாம். அவ்வளவு சின்ன கியூபாக கூட நீங்கள் எடுக்கட்டா, கொஞ்சம் மீடியமாக கூட எடுத்தால் பரவாயில்ல. ஏன்னா நம்ம இதை மிக்சியில் போட்டு நம்ம இன்றைக்கி அரைக்க போகிறோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ பாருங்கள், ஃபுல்லாகவே நான் கியூபை அரைச்சி எடுத்துகிட்டு இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அகர் அகர் ஜிலட்டின்க்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம்னா, கார்ன்ஃப்ளவர் இருக்குது தெரியுமா, எல்லாருக்கும் வீட்லேயும் இருக்கும். ஸோ அந்த கார்ன்ஃப்ளவரில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லாவே வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஏன்னா நம்ம ஜிலட்டின் அகர் அகர் பதிலாக நம்ம இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்பவே அந்த ஜெல்லி மாதிரி வந்து கட்டியாக வந்து இதாகும். ஸோ அதனால தான் ஸோ பாருங்கள், நான் தண்ணியை வந்து ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுவும் தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு இந்த மாம்பழத்தை ஃபுல்லாகவே அரைக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா, அந்த மிக்சியில் ஜாரில் வந்து கொஞ்சமாக மேங்கோ போட்டுட்டு 3 டேபிள் ஸ்பூன் கிட்டே சுகரும் போட்டு நான் ஃபுல்லாகவே நல்லாவே மிக்சியில் நல்லாவே அரைச்சிடுங்க. ஏன்னா அதில் வந்து சின்ன சின்ன இது கூட இருக்கக்கூடாது, ஃபுல்லாகவே மிக்சியில் ஜூஸ் ரொம்பவே பல்ப்பு மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு அதை சூடு பண்ண வச்சுட்டு அதில் வந்து இது அப்படியே வந்து அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது அப்படியே எடுத்து தட்டிக்கலாம். நீங்கள் ஆயில் ஒன்றுமே யூஸ் பண்ணிடாதீங்க, அப்படியே அதில் போட்டுட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து மாவு வந்து கலக்கி வச்சுப்போம்ல, அதுவும் இதில் வந்து சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு இன்னுமே வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட வந்து இது வந்து பாயில் ஆகணும். சுகர் வந்து நான் ஆட் பண்ணது வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோத்துக்கு ஆட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து ஊற்றிருக்கோம்ல, அந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணி, ஸோ அதுவும் போட்டு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் ஆனோன்னா கொஞ்சம் லைட்டாக கட்டி ஆகிறது மாதிரி இருக்கும். நான் இந்த இதில் வந்ததும் அதை ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணி வச்சுட்டு மோல்ட் எடுத்துக்கோங்க. மோல்ட் எடுக்கிறது வந்து ரப்பர் வந்து ரப்பர் மாடலில் இருக்கும்ல, அதெல்லாம் ஈஸியாகவே வந்து நம்மளுக்கு ஜல்லி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் எங்கள் வீட்டில் அது கிடையாது, அதனால இப்படி சின்ன கிளாஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ என்ன பண்ணுங்கன்னா, நம்ம வந்து அந்த வச்சுருக்கோம்ல அந்த மேங்கோ ஜெல்லி அந்த பல்ப்பு வச்சுருக்கோம்ல, அது அப்படியே வந்து இந்த கிளாஸில் வந்து ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். போட்டுட்டு வந்து அது அப்படியே கொஞ்ச நேரம் வந்து வீட்டில் இருக்க அந்த ரூமில் கொஞ்ச நேரம் வச்சுருங்க. அது லைட்டாக ஆறினோடனே ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 ஹவர் கிட்ட நீங்கள் அப்படியே வச்சுருங்க. ஃப்ரீசரில் வச்சுராதீங்க, நீங்கள் வந்து சும்மா நார்மலாக வச்சுட்டு எடுத்தால் சூப்பரான ஜெல்லி இருக்கும், டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகுது இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.